தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கூட்டமைப்பு சார்பில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் வழங்கினார். இதில் தமிழ்நாடு வஉசி பேரவைத் தலைவர் சைவ திரு கீதா செல்வ மாரியப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கூட்டமைப்பின் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி குருஸ் பர்னாத் சிலை அருகே இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் பிரான்சிஸ் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் மார்க் மகேஷ் முன்னிலை வகித்தார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், நகர துணை கண்காணிப்பாளர் சத்யராஜ், தமிழ்நாடு வஉசி பேரவைத் தலைவர் சைவ திரு கீதா செல்வ மாரியப்பன், சிவன் கோவில் தலைமை அர்ச்சகர் செல்வம் பட்டர் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பரிசுத்த அமலோற்பவ மாதா மதுவிலக்கு சபைச் செயலாளர் அருட்தந்தை ஜெயந்தன், டி குருஸ், தொழிலதிபர் மங்கள்ராஜ், தூத்துக்குடி போக்குவரத்து ஆய்வாளர் மயிலேறும் பெருமாள், மத்திய பாகம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகப்பெருமாள், அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்க மாநில துணைத் தலைவர் ஜோதி நரசிம்மன், ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் சக்தி, ஊடகப் பிரிவு மாநில தலைவர் ரஜித், சண்முகம் குணசிங் அகஸ்டின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், நகர துணை கண்காணிப்பாளர் சத்யராஜ் ஆகியோரை தமிழ்நாடு வஉசி பேரவைத் தலைவர் சைவ திரு கீதா செல்வ மாரியப்பன் சால்வையை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கூட்டமைப்பின் தலைவர் பிரான்சிஸ், செயலாளர் மார்க் மகேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். நகர உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.